மெட்ராஸ் சிட்டி சொசைட்டி, இது வந்து டிபிஐ கேம்பஸில் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பள்ளி கல்வித்துறை வளாகம் அந்த கேம்பஸில் இருக்குது. இது நான் உமா மகேஸ்வரி, 27 இயர்ஸாக இங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் லைப்ரரியில். என்னோடய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வர்றது வந்து புக்ஸ் என்ட்ரி போடுறது, சிஸ்டம் என்ட்ரி, ஸோ புக்கை கிளாஸிஃபை பண்ணுறது. இந்த லைப்ரரியில் என்ன மாதிரி புக்ஸ் இருக்குதுன்னா ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், நாவல்ஸ், ஃபிக்ஷன், ரிலீஜன், ஃபிலாசபி, ஆர்ட்ஸ், சயின்ஸ், அந்த மாதிரி புக்ஸஸ் இருக்குது. இங்கே எங்ககிட்ட நிறைய ஓல்டு புக்ஸும் இருக்குது. இப்போ ஓல்டு புக்ஸ் பார்த்திங்கன்னா 16th century புக்ஸ் இருக்குது. ரொம்ப ரேர் புக் அது, க்ரீக் அண்ட் லாட்டின் லாங்குவேஜ், அரிஸ்டாட்டல்ன்ற புக்கு. ஸோ அது 4 volumes இருக்குது. இன்னொன்று ரொம்ப ஓல்டு புக்னா ஐசக் நியூட்டனோடது, அது 1726. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய வந்து சவுத் இண்டியன்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ்னால் தஞ்சாவூர், அப்புறம் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கோவில் பற்றின ஃபோட்டோகிராஃப்ஸ், தஞ்சாவூரில் இருக்கிற அந்த திருச்சியில் இருக்கிற கோவில் பற்றின ஃபோட்டோகிராஃப்ஸ், இதை வந்து கேப்டன் ட்ரைப் எடுத்த ஃபோட்டோஸ் எங்ககிட்ட இருக்குது இந்த காப்பீஸ்லாம். 1812 ஸ்டார்ட் பண்ணது லைப்ரரி. ஸோ கொஞ்ச நாள் காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செஞ்சோன்ற கேம்பஸ் அதுக்குள்ளே தான் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1906 இங்கே வந்தது. 1906 வந்து ஹோம் டெலிவரி அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் பீரியடில். இங்கே இருந்த புக்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்காக இங்கே 1900ஸில் வந்து இந்த கட்டிடத்தை கட்டுறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் கனிமரா லைப்ரரி தொடங்கும் போது இங்கேருந்து ஜுவாலஜி புக்ஸ் கொடுத்ததுக்கான தரவுகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி லைப்ரரிஸ் நூலகங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒன்று மட்டும் கிடையாது, இது ஒரு புராதனமான நூலகம். இது தவிர மெட்ராஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேலான பல நூலகங்கள் இருக்குது. அது ப்ரைவேட் நூலகங்கள் இருக்குது, லெண்டிங் லைப்ரரிஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக் லைப்ரரிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கான ஒரு ஒரு வெளியே வந்து அது ஓப்பன் பண்ணும், உங்களோட மைண்டையும் ஓப்பன் அவுட் பண்ணும். ரொம்ப ஃபேமஸான மெம்பர்ஸ் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவர் எங்களோட மெம்பராக இருந்திருக்காங்க. டாக்டர் அன்னி பெசன்ட் எங்களோட மெம்பராக இருந்திருக்காங்க. அவங்க டாக்டர் அன்னி பெசன்ட் வந்து அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை ரினியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த சொசைட்டிக்காக ஏதோ சம் டொனேஷன் சம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்காகனா அவரும் ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கு. அதில் அவரோட சைனும் இருக்குது, அதையும் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய எங்களோட ஓல்டு மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிடிகே கிருஷ்ணமாச்சாரி, அப்புறம் ஆஞ்சநேயலூர், அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவங்க எல்லாமே எங்களோட ஓல்டு மெம்பர்ஸ். அரிஸ்டாட்டல் வந்து புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜஸே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பேஜு. ஆனால் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஜை டேர்ன் பண்ண முடியாது, அந்த சைட்லலாம் வந்து கார்னர்லாம் உடையிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் அதுக்கு வந்து ஒரு நம்ம எக்ஸ்பர்ட் இருக்காங்க, ஸோ அவங்கள வச்சுட்டு நாங்கள் அந்த ஒரு ஒரு பேஜாக அந்த கெமிக்கல் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி ஒரு 48 hours ஃபியூமிகேஷன் பாக்ஸில் வச்சுட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத இருக்கிற அந்த கிருமிகள் கூட நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இந்த கேம்பஸ்குள்ளே இந்த லைப்ரரி இருக்குது இது சம்மந்தமாக அப்படின்னு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்டடிக்கு இது எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்கலாம். இன்னொரு ஜென்ரலாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணவோ இல்லை மெம்பர்ஷிப் எடுக்கவோ நினைப்பாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அது மாதிரி எங்ககிட்ட வந்து நம்ம பிரிட்டிஷ் ஸ்டார்ட் பண்ணதப்போ வந்து இந்த இதோட ஹிஸ்ட்ரியே இருக்குது. மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டியோட ஜேர்னல் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ்னு இருக்குது, அதில் சில நிறைய ஆர்டிகல்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பீரியடில் என்ன நடந்தது, அதெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் நம்மால் வரலாறு படைக்க முடியாது. சமூகத்தில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் என்றால் சமூகத்தின் வரலாறை கற்றறிந்தவர்களாக நாம் இருப்பது மிக மிக அவசியம். அதற்கு புத்தகங்களே மிகச்சிறந்த வழி, அதை நூலகங்களில் இருந்து தொடங்குவதே அழகு. ஒளிப்பதிவாளர் அரவிந்தருடன் செய்தியாளர் தாமரை செல்வன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.